மற்றொரு சேனல் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தது ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த வீடியோ இருக்குது, ரெண்டாவது பார்ட். ஓகேங்களா, இது வந்து ஸ்லைம் ரெண்டாவது பார்ட்டு. ஸ்லைம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இன்னும் நான் தண்ணி வந்து எடுத்துகிட்டு வரணும். நான் கரெக்டாக பாஸ் பண்ணலான்னு பார்க்குறப்ப கேன்சல் ஆகிடுச்சு. ரெண்டாவது பார்ட் ஓகேங்களா, தண்ணி மட்டும் போய் எட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். வார்ம் வாட்டர் தான் தேவை. இது வந்து செகண்ட் பார்ட் ஓகேங்களா. ஃபஸ்ட் பார்ட்டு வீடியோஸில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்லைம் பார்ட் ஒன்னு போட்டிருப்பேன், இது ஸ்லைம் பார்ட் டூ ஓகேங்களா. இந்த பேக்கெட்டே காலியாக போகுது, சின்ன பேக்கெட்டு தான் கைஸ் வாங்கினேன் ஓகேங்களா. இந்த போராக்ஸ் பவுடரை வந்து தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நான் ஃபஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து வேறு போராக்ஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எந்த போராக்ஸ் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க, நான் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா. நான் ஃபஸ்ட் பார்ட்டை மறக்காமல் போய் பார்த்துடுவாங்க, இல்லைனா இது சுத்தமாக உங்களுக்கு புரியவே புரியாது நான் என்ன பண்ணியிருப்பேன் ஏது பண்ணியிருப்பேன்னு ஓகேங்களா. ஃபஸ்ட் பார்ட்டை வந்து போடுறேன், வெயிட் பண்ணேன். இப்போ நல்லா இதை மிக்ஸப் பண்ணிக்கலாம். ஸ்லைம் அப்படியே கையில் மிக்ஸப் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சிங்க. இப்போ ஸ்பூனில் ஓட்டல, இனிமேல் நம்ம கையிலேயே மிக்ஸப் பண்ணிடலாம் ஓகேங்களா. இங்கே போட்டு நான் ஸ்லைம் வந்து ரெடி ஓகேங்களா. நான் சும்மா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னுமே அவ்வளோ ரெடி ஆகலை ஓகேங்களா. த ரெடி ஸ்லைம், நான் ஸ்லைம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. வாவ் வாவ் வாவ், நல்லா போட்டு மிக்ஸப் பண்ணிக்கிறேன். ஸ்லைம் இப்போ இன்னும் அவ்வளோ ரெடி ஆகலை, கொஞ்சம் தான் ரெடி ஆகிருக்கு. நல்லா மிக்ஸப் பண்ணுங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மிக்ஸப் பண்ணும். நான் அப்படியே அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு உடனே அதை கட் பண்ணிட்டு இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கேன். வேறு எதுவும் மிக்ஸப்லாம் நான் பண்ணல ரியலாகவே. ஸோ பார்ட் ஒன்று வந்து மேலே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சேங்கால லிங்க் தர தெரியாது, சாரி இருக்கும் வீடியோஸில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ சோப்பியாக இருக்குங்க பாருங்க. ஸ்லைம் அம்மா ரெடி வேறு மாதிரி, அம்மா சந்தோஷம் கை. அது நிறையா வாட்டி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நிறையா வேஸ்ட் பண்ணி, நிறையா பொருட்கள்லாம் வேஸ்ட் பண்ணி காசு ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பேன். ஆனால் ரொம்ப ட்ரைஸ் கழித்து தான் எனக்கு வந்து அமேசானில் பார்த்தேன், கூகுளில் முதல்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸ்லைம் பண்ணுற எப்படி பண்ணுறதுன்னு. ஸ்லைமுக்கு முதல்ல போராக்ஸ் பவுடர் வேணும்னு சொல்லிச்சு. போராக்ஸ் வந்து எதுக்குன்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஸ்லைமுக்குன்னே, ஸ்லைம் பண்ணுறதுக்குன்னே. ஐயோ வேறு லெவலுங்க, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்லைம் வந்திருக்கு நம்மளுக்கு, பர்ஃபெக்ட் வேற மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்க, என்னால் நான் விளாட்றதை காட்ட முடியலை, காட்டுவேன் ஓகேங்களா. இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இது வந்து சாதாரண மாதிரி இல்லை, அதாவது எதுவும் ஹார்டு கீடெலாம் ஆகாது ஓகேங்களா. ஏன்னா இதை வந்து பேஸ்ட் டச் பண்ணியிருக்கோம். அந்த அதுக்கு தான் பார்ட் ஒன் பார்ட்டு வாங்கன்னு சொன்னால் புரியாது. இந்த ரெண்டும் போராக்ஸ் பவுடர் அப்புறம் வார்ம் வாட்டர், இதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். பார்ட் ஒன் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா உங்களுக்கு ஸ்லைம் வராது. வா நுரணாவே இருந்தது, இப்போ நுரையே இல்லாமல் ஆயிடுச்சு கைஸ். நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான் ஸ்லைம் ரெடி ஓகேங்களா. இப்போ நிறைய கை கழுவிட்டு வந்துடலாம் வந்துட்டோன்னு வைங்களேன்.
அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, பார்ட் ஒன் பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு ஸ்லைம் பண்ண வராது, கண்டிப்பாக சொல்கிறேன் வராது. ஓகேங்களா, பார்ட் ஒன் பார்த்தா தான் தெரியும். மிக்ஸப் பண்ணிக்கலாம், அப்பப்போ லேசாக நல்லா வந்துட்டு தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி ஸ்லைம் கைஸ். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட், ரொம்ப பர்ஃபெக்ட், பயங்கர பர்ஃபெக்ட். நீ வேணும் வெயிட் பண்ண, ஃபோன் எடுத்து காட்டுறேன். ஐயோ எடுக்க முடியாது, கை நிறையா இருக்கு. அப்படியே மூணு பாட்டாக வரும் கைஸ் இது, அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் செம்மையாக இருக்கு. நம்ம வந்து பெருசாக பண்ணியிருக்கோம், உங்களுக்கு சின்னதாக என்ன பாட்டு வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, அதில் தான் நான் புளி வச்சுருப்பேன் எல்லாத்தையும் தென்னந்தெளிவாக. செம்மையாக இருந்தது நம்ம ஸ்லைம் பார்த்தீங்கன்னா. ஐயோ செம்மையாக இருக்குதுங்க உண்மையிலே. வெயிட் பண்ணுங்க, நான் பாஸ் பண்ணிட்டு போயிட்டு கை கழுவிடு கைஸ் பார்த்தீங்கன்னா. என் பேக் ஓகேங்களா, இப்போ ஸ்லைம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒட்ல கை கழுவிட்டு வந்துட்டேன், செம்மையாக இருக்குது. நம்ம பார்த்து பெரிய சைமா பண்ணியிருக்கோம். ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, நான் வந்து விளாட்றதை இன்னொரு பாட்டை எடுத்து போடுறேன். ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு மாற்ற முடியல என்னால். ஓகேயா, ஃப்ரெண்ட்டு வியூ மாற்ற முடியல, ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிற அந்த வியூ இருக்குது, அதனால் ஃப்ரெண்ட் வியூ மாற்றிட்டு தான் என்னால் இதை வந்து விளாட்றதை காட்ட முடியும். ஸோ பாய் கைஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. வெயிட் பண்ணுங்க, இப்போ பார்த்துரு உடனே போடுறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னும் மூணு வீடியோ இருக்குது. ஓகேங்களா, மூணு வீடியோ இருக்குது, ஒரு ஒரு பாட்டு. ஓகேங்களா, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாட் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸ்லைம்லாம் எதை வச்சு பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணணும்னு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் பாட் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துடுவாங்க. ஓகேங்களா, கம்மி வீடியோஸ் தான் போட்டிருக்கோம், அது நீங்கள் அப்படியே வீடியோஸ்க்கு போய்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தாலே உங்களுக்கு வரும் ஃபஸ்ட் பாட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட் பாட் பார்த்துட்டு வந்தால் தான் திருப்ப திருப்ப சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்லைம் புரியும். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து திட்டிக்கிட்டு இருக்காதிங்க, ப்ரோ நீங்கள் பண்ண ஸ்லைம் வரல நரலன்னு. ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு ஒருத்தன் கமெண்ட் பண்ணா லூஸு எம்ஆர் கேம் கேமிங்கன்னு, அவன் தான் லூஸு இல்லைங்க, அவன் செத்தா செத்துட்டு போவான், சாவாடி சாவம்பான். எத்தனை பேர் நம்மளுக்கு டீமோட்டிவேஷன் பண்ணாலும் அந்த டீமோட்டிவேஷனுக்குள்ளே மோட்டிவேஷன் ஒரு வார்த்தை ஒழிஞ்சிருக்கு, அது சில பேர் நம்மளுக்கு பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரைம் வீடியோ வரேன். ஓகே சிவா இந்த வீடியோ முடிச்சு பாய் பட்டாடா சிவ், நான் அப்படியே விட்டே இருந்தால் லான்டே இருப்பேன் ஜென்ம கணக்காக. ஸோ வந்து விளாட்றது இன்னொரு வீடியோவாக போடுறேன். பை பை டடா சிவ், இங்கே பாருங்க இன்னும் இந்த போராக்ஸ் வாட்டர் மிஞ்சி இருக்குது நிறையா, இங்கே தூர தான் ஊற்றணும். இன்னும் போராக்ஸ் போடுறது கொஞ்சம் இருக்குது, இந்த பேக்கெட் ஃபுல்லாக தந்தாங்க. ஐயோ இவ்வளோ கொட்டலை, இவ்வளோ இருக்குது மிச்சம். ஓகேங்களா, ஸோ வந்து இந்த போராக்ஸை வச்சு வேறு ஏதாவது ஸ்லைம் பண்ண முடிஞ்சால் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். பை பை டடா சி யூ கைஸ், விளாட்றதை இன்னொரு வீடியோவாக போடுறேன். மூணு பாட்டு ஓகேங்களா, திருப்பியும் சொல்கிறேன் மூணு பாட்டு. முதல்ல பாட்டில் தான் எதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ரெண்டாவது பாட்டில் பாதி பண்ணி மீதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். மூணாவது பாட் விளாட்ற பாட்டு ஓகேங்களா, நான் இதை வச்சு விளாடுவேன். ரெண்டாவது பாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணால் சுத்தமாக புரியாது, ஸோ ஃபஸ்ட் பாட் பார்த்துட்டு மீதி ரெண்டையும் பாருங்கள், வரிசையை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது. பை பை டடா சி யூ கைஸ், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது பாட் இப்போயே போடுவேன்.